எங்க சின்னம்மா சுட்ட கேவுருமா வாடை எப்படி இருக்கும் தெரியுமா? அட ஆமாங்க, அன்னைக்கு ஒரு நாள் எங்க சின்னம்மாலாம் உட்காந்து என்னமோ செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி என்னதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பாக்கலாம்னு பார்த்தா வெங்காயம், பச்சை மிளகா, முருங்கீரை, முடக்கத்தாங்கீரை இதெல்லாம் ரெடி பண்ணி நிக்கிறாங்க. எதையோ செய்யறதுக்கு நானும் கிட்ட போயிட்டு என்னாச்சு நம்ம செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுவாடா நாங்க கேவுருமா வாடை செய்ய போறோம்டா, அதை சாப்பிட்டாக்கா கை வலி, கால் வலி, முது வலி, மூட்டு வலி, உடம்பு வலி எல்லாமே போயிடும்னு சொன்னாங்க. ஆமாச்சு, நம்ம கொல்லியில வேலை செஞ்சுட்டு வந்து என் உடம்புலாம் கூட வலிக்குதுச்சு, நம்ம எனக்கும் செஞ்சு குடிச்சுனாமான்னு சொல்லிட்டு கேட்டேன். ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்றா, செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எங்க சின்னம்மா. ஆமாச்சு, நம்ம இதை செய்யறதுக்கு என்ன பொருளுச்சு நம்ம தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இதை செய்யறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, முருங்கைக்கீரை, முடக்கத்தாங்கீரை, மல்லாட்டை பயிர், பெருஞ்சிருக்கம், கேவுரு மாவு இது எல்லாமே வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எங்க சின்னம்மா. பெருஞ்சிருக்கத்தை ஒரு அளவா எடுத்து கையால நுமிட்டி லேசா அது மேல தூவி விட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வச்சிருந்த கேவுரு மாவை எடுத்து சல்லடையில சலிக்க ஆரம்பிச்சாங்க. ஆமா, இந்த மாவை எதுக்குச்சு நம்ம சலிக்கிறீங்க, அப்படியே போடக்கூடாதான்னு சொல்லிட்டு கேட்டேன். இது அப்படியெல்லாம் போடக்கூடாதுரா, ஏன்னா இதுல பூச்சி இருக்கும், அதனால தான் நாங்களே சலிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து தண்ணியை ஊத்தி நல்லா பெசைய ஆரம்பிச்சாங்க. நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி பெஞ்சினே இருந்தாங்க எங்க சின்னம்மா. அது கூட வச்சிருந்த மல்லாட்டை பயிரையும் போட்டு பெசைய ஆரம்பிச்சாங்க. அந்த மாவை நல்லா கையாலே பெசைஞ்சு எடுத்துக்கினாங்க. இதுல உப்புலாம் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் கொஞ்சோண்டு கையில எடுத்து நக்கி பார்த்த பாருங்க, டேஸ்ட் வேற லெவல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை எடுத்து உண்ட புடிச்சு அடைய தட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த பக்கம் ஒருத்தவங்க அடைய தட்டி நிக்கிறாங்க, அந்த பக்கம் ஒருத்தவங்க அடுப்பை பத்த வச்சு நிக்கிறாங்க. அடுப்பு மேல இருந்த தோசைகள்ல லைட்டா எண்ணெயை ஊத்தி தட்டி வச்சிருந்த அடையை எடுத்து அது மேல போட்டாங்க. அந்த கேவுரு மாவு அடையும் எண்ணெயில வேக ஆரம்பிச்சது சூப்பரா. அதே மாதிரி இந்த கேவுரு மாவு அடையோட அளவு பெருசாவும் இருக்க கூடாது, சின்னதாவும் இருக்க கூடாது, ஒரு மீடியமான அளவா இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து திருப்பி போட்டாங்க. அடையை திருப்பி போட்டதுமே நானும் எங்க பசங்களும் தட்டை எடுத்துன்னு ஓட அனுங்க குடு குடுன்னு எங்க சின்னமா கிட்ட அடையை எடுத்து எங்க தட்டுல போட்டாங்க. பாருங்க அந்த வாசனையே வேற லெவல் இருந்துச்சு. சரி வாங்கடா, அப்படி போய் நேரில் உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டு பார்த்தா அருமையா இருந்ததுங்க. இந்தடா நீங்களும் சாப்பிடுங்கடான்னு சொல்லிட்டு எங்க பசங்களுக்கும் கொடுத்தேன். எங்க பசங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுவா. நீங்க யாரெல்லாம் இது மாதிரி கேவுரு மாவாடை சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம.